வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது நிஃப்டி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் வந்து போயிருக்கு. நிஃப்டி இன்றைக்கி ஓவராலாக நல்ல ஒரு பாசிட்டிவில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம இந்த வீடியோவில் பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி, அந்த பிரேக் அவுட் ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், எப்படி வந்து அடுத்த மார்க்கெட்டோட மூவ் எப்படி இருக்கும், அடுத்து டியூஸ்டே வந்து ட்ரேட் ஆகையில் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? முக்கியமான விஷயம், மண்டே வந்து மார்க்கெட் கிடையாது, மும்பை எலெக்ஷன்னால மண்டே மார்க்கெட் லீவ் விட்டுருக்காங்க. ஓகே, நிஃப்டி இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்றாம் சார்ட்டில் சொல்கிறேன். நிஃப்டி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனதுலே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஒரு பாசிட்டிவ் பயாஸ்லேயே ரேஞ்ச் பவுண்டாக, அதாவது ஒரு மார்க்கெட் எங்கேயும் போகாமல் ஒரு 20 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் தான் வந்து ஒரு பிரேக் ஆச்சு. இதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கேப் டவுனில் போய் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் நல்லாவே 2 o'clockலேருந்து நல்லாவே வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அதுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் போச்சு. அதே மாதிரி இது ஸ்டாக் வைஸில் இன்றைக்கி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் தான், பேங்க் ஸ்டாக்ஸு அதெல்லாம் தான் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா நிஃப்டி ஓவராலாக வந்து பாசிட்டிவ் வீக்காகவே வந்து மாறிடுச்சு. இது ஒரு இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு இது வந்து ஒரு ட்ராகன் ஃப்ளை பேட்டர்னாகவும் வந்து மாறிடுச்சு. ஸோ ஓவராலாக வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ்னஸை இண்டிகேட் பண்ணி இந்த வீக் வந்து ஒரு பாசிட்டிவான வீக் மாதிரியும் முடிஞ்சிருச்சு. ஃபினிஷிங் டயத்தில் நல்ல ஒரு பூஸ்ட் ஆகி நல்லாவே வந்து ரெக்கவர் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட் மேலே வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது 750 மேலே ஃபினிஷ் ஆனதுனால நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டில் இருக்க மாதிரியும் புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்க மாதிரியும் கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆன மாதிரியும் நல்லா இறங்கினது ஒரு பையான் டிப் கொடுத்த மாதிரியும் 550 ரேஞ்சுக்கிட்ட போனோன்னே மார்க்கெட் யூட்டர்ன் ஆகுறது இதெல்லாம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டையும் பாசிட்டிவ்னஸையும் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம நாளைக்குரிய அதாவது டியூஸ்டேக்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். டியூஸ்டே ரேஞ்சஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட்டு இருக்க போகிறது 11,800 கிட்ட தான். ஸோ 11,790-11,800 இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி அடுத்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் தான் வந்து அடுத்து நிஃப்டி வந்து பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கு ஒரு ரேஞ்சாக இருக்கும். அதே மாதிரி டவுன் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சு தான் 11,730. ஸோ 11,730-11,700 இந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சையும் வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க பிரேக் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்னுடைய நெக்ஸ்ட் மூவ் இருக்கும். ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.